ஓகே. இந்த 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 மொமெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எல்லா குதிரையை ட்ரெயின் பண்ணுறோம். குதிரையை வந்து குதிரைக்கும் நம்மளுக்கும் எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் போகுது சரிங்களா, எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் போகுது, எப்படி வந்து குதிரை ட்ரெயினிங்க்கும் பாடி லாங்குவேஜ்ன்ற ஒரு விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பாடி லாங்குவேஜ், குதிரைங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும்னாக்கா, குதிரைங்களுக்கு நம்ம பேசுகிற லாங்குவேஜ் தெரியாது. அதுக்கு என்ன தெரியும்னாக்கா பாடி லாங்குவேஜ், பாடி லாங்குவேஜ் தான் வந்து அதுக்கு தெரியும். பாடி லாங்குவேஜ்னா என்னென்னாக்கா நம்ம வந்து டைரக்ட் பண்ணி லஞ்ச் பண்ண சொல்ல என்ன பண்ணுறோம், ஹேண்டை பாயிண்ட் பண்ணிவிட்டு ரோப்பை சுற்றுறோம். இது வந்து ஒரு கம்யூனிகேஷன், குதிரைக்கிட்ட நம்ம பண்ணுற ஒரு கம்யூனிகேஷன். நம்ம ஹேண்டை பாயிண்ட் பண்ணிவிட்டு அடுத்து ரோப்பை சுற்றினாவே குதிரை அந்த சைட் மூவ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்குது. இதுதான் பாடி லாங்குவேஜ். அதே மாதிரி தான் நான் வந்து டீசென்சிடைசிங் அப்போவும் ரப் பண்ணிவிட்டு ஹேண்ட் ஆர்ம் ரொட்டேஷன் பண்ணோன்னாக்கா நகரக்கூடாது, நகரனாக்கா அமைதியாக எந்த ப்ரெஷரும் கிடைக்காது அப்படின்றத புரிஞ்சுக்கிறது பாடி லாங்குவேஜ். ஒவ்வொரு அசைவும் நம்ம லஞ்ச் பண்ணிட்டு சொல்ல திடீர்னு தேவையில்லாத அசைவுகள், அதுதான் வந்து நம்ம ட்ரைனிங் அப்போ வந்து தெரியாமல் என்ன பண்ணுவோம், நம்ம பாயிண்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம வேறு எதுனா குதிரை மூவ் பண்ண உடனே நம்ம வேறு எதுனா இப்படி நகர்றது அப்படி நகர்றது ஒவ்வொரு அசைவும் குதிரை வந்து அதனுடைய கண்ணில் நம்மளை பார்த்துட்டே இருக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு ப்ரெஷர் பண்ணுறோம், ப்ரெஷர் பண்ணும்போது வந்து பார்த்தினாக்கா அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்மளை வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம், என்ன பண்ணுறோம், நம்மளுடைய அசைவு என்ன. அதனால் வந்து லஞ்ச் பண்ணும்போது நீங்கள் பாட்டுக்கு குதிரையில் லஞ்ச் பண்ணி ரொட்டேட் பண்ண ஆரம்பித்தோடனே நீங்கள் எல்லாம் எந்த வேலையும் செய்யாதீங்க, உங்களுடைய பாடி லாங்குவேஜ் அதை பார்த்துட்டே இருக்கும், அதனுடைய ஒரு கண்ணால் உங்களை நோட் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் சும்மா ஒரு கையை தூக்குறா கூட அது அப்படியே ஸ்பூக் ஆகும் சரியா. அதனால் வந்து பாடி லாங்குவேஜ் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் நான் வந்து இங்கே போயிட்டு ஆரோ 1 2 3 4 டேப் பண்ணால் அது வந்து கம்யூனிகேட் பண்ணுது, அதனுடைய மைண்டில் வந்து ஒரு விஷயம் சொல்லுது என்னன்னாக்கா அடுத்து வந்து நம்ம நான் ஏரை டேப் பண்ணிட்டு அடுத்து எங்கே போக போகிறேன்னா அதனுடைய ஹிப்பை 1 2 3 4 டச் பண்ண போகிறோம், அடுத்து வந்து ஹார்டாக பண்ண போகிறன்றது வந்து அதுக்கு கம்யூனிகேட் ஆகி ஹைண்டை மூவ் பண்ணிக்குது சரிங்களா. அதுதான் முக்கியம். சரி, இப்போது அதே இது நம்ம ஒன் சைட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு விடக்கூடாது, இந்த சைட் போகலாம், இந்த சைட் போயிட்டு ரப் பண்ணிவிட்டு ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், ஏர் 1 2 3 4 யா இந்த சைட் பாருங்கள். நான் எதுவுமே பண்ணல, ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணுறது. எவ்ரி மூமெண்ட் ஒரு ஒரு ப்ரெஷருக்கும் ரிலீஸ் பண்ணுங்கள், ரிலீஸ் பண்ணால் தான் குதிரை கற்றுக்கும், ஏன்னா ஸ்பாயில் ஆகிடும். நீங்கள் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணலைன்னா கண்டிப்பாக உங்களால் குதிரையை ட்ரெயின் பண்ண முடியாது, குதிரை ஸ்பாயில் ஆகிடும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு மறுபடியும் ட்ரை பண்ணலாம், 1 2 3 4 யா சூப்பர். ஹைண்ட் ஹேண்டு ஃபீல் பண்ணிடுச்சு, இப்போ லைட்டாக டீசென்சிடைசிங் பண்ணிக்கலாம் சரிங்களா. டீசென்சிடைசிங் பண்ணிக்கலாம், டீசென்சிடைசிங் ரப் பண்ணிவிட்டு பாடியை ஆல் ஓவர் த பாடி டீசென்சிடைஸ் பண்ணுங்கள். இப்போ டீசென்சிடைஸ் பண்ண சொல்ல உங்கள் கையை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கங்க, ஏன்னா குதிரை உங்கள் மேலே குஷியாக வந்தால் நீங்கள் அதை புஷ் பண்ணலாம். ஓகே, ஃபோர் லெக்ஸு ரப் பண்ணிக்கோங்க, அடுத்து ஹைண்ட் லெக்ஸு டீசென்சிடைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு முறையும் டீசென்சிடைஸ் பண்ணுங்கள், போத் த சைட்ஸ், ஒரு சைட் டீசென்சிடைஸ் பண்ணால் இன்னொரு சைடும் டீசென்சிடைஸ் பண்ணணும். ரோப் போடலாம், ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த பேரல் அப்படின்னா வந்து நடுமுதுகில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஹைண்டு நெக்கு அடுத்து லெக்ஸ் அடுத்து ரியர் லெக்ஸ் ஃப்ரண்ட் லெக்ஸ் அடுத்து கிரவுண்டை டேப் பண்ணுங்கள். கிரவுண்டை டேப் பண்ண சொல்ல கையை ஹையராக ஹோல்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஹார்டிட்டை பண்ணி டீசென்சிடைஸ் பண்ணுங்கள். ஓகே, கிராஸ் செக் பண்ணிக்கலாம், நம்ம ஹைண்ட் ஹேண்ட் ஹீல் பண்ண கற்றுக் கொடுத்தது கரெக்டாக செய்யுதான் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறோன்னா ரப் பண்ணுறோம், கையை ஹோல்ட் பண்ணுறோம், டேப் தேர் 1 2 3 4 பரோட நகருது, நகரக்கூடாது, நகரக்கூடாதுன்றத ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணுறேன், ஹையாக ஹோல்ட் பண்ணிக்கிறேன். ஹோல்ட் பண்ணிவிட்டு பாடி லாங்குவேஜ் 1 2 3 4 1 2 3 லைட்டா
டைமு நான் லைட்டாக ஹேரை டேப் பண்ணதுக்கு குதிரை நகர்ந்துக்கு பாருங்கள். நான் வந்து இந்த சிக்கு அந்த பக்கம் கொண்டு போகும்போது அது தலையை இந்த அந்த மாதிரி ஷேக் பண்ணுது சரியா, அதனால் வந்து அதை லைட்டாக டிஷேக் ஷேக் பண்ணிக்கலாம். சிக்கு எங்கே நகர்ந்தாலும் அது மூவ் பண்ணக்கூடாது, லைட்டாக வரும் ரெண்டு வச்சுட்டு 1 2 3 4 இல்லை இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஐண்ட் அண்ட் ஹீல் பண்ணுற ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னாக்கா சேம் பாடி லாங்குவேஜ் தான். நான் என்ன பண்ண, இதுக்கு முன்னாடி செய்யும்போது போனேன் ரப் பண்ணேன் ஸ்லோவாக இங்கே நின்று ஹேர் டேப் பண்ணேன். இப்போ வந்து ரொம்ப ட்ராமேட்டிக்காக அப்படின்னா வந்து நம்ம வந்து ரொம்ப இதை வந்து வேறு மாதிரி பாடி லாங்குவேஜ் மாற்றி என்ன பண்ணுறோம், ரப் பண்ணுறோம். இங்கேருந்து 1 2 3 4 ஓகே பார்த்தீங்களா, ஹை டு ஹை குதிரை நம்மளுக்கு ஹீல் பண்ணும். ஓகே ஒவ்வொரு முறையும் இந்த எக்ஸசைஸ் செய்யும் போது அது ஹை டு ஹை நம்மளுக்கு கொடுத்ததுன்னா இமிடியேட்டாக நம்ம ஹெட்டில் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணும். நீங்கள் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணலன்னா குதிரை கெட்டு போயிடும். ஓகேங்களா, இமிடியேட்டாக ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணும், ஹைண்டை நல்லா ரப் பண்ணி ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணும். தேவைன்னா ஃப்ரண்ட்டில் கொஞ்ச நேரம், நெக் ஏரியாவில் கொஞ்ச நேரம், மைண்டு கொஞ்ச நேரம் சரிங்களா. ஓகே மறுபடியும் ட்ரை பண்ணலாம், 1 2 3 ஒவ்வொரு ஹைண்ட் ஹீல்டுக்கும் ஹெட்டில் ப்ரெஷரை ஹீல் பண்ணலாம். 1 2 யா பாருங்க, இந்த இப்போ வந்து நான் 1 2 சொல்லும் போதே அது வந்து இமிடியேட்டாக எனக்கு 2 ஐஸ் கொடுத்துருச்சு சரிங்களா. இதை வந்து ஸ்டேஜ் 2. ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருந்தோம், நம்ம ஸ்லோவாக மூவ் பண்ணோம், ரப் பண்ணி ஹேரை டேப் பண்ணோம், அடுத்து வந்து பட்டை லைட்டாக டேப் பண்ணோம். அந்த ரிதம் ரொம்ப முக்கியம், அந்த ரிதமை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியாது. ஃபஸ்ட்டு வந்து 1 2 3 4 ஹேரு, அடுத்து பாடியில் 1 2 3 4 அடுத்து 1 2 3 4 அடுத்து 1 2 3 4 சரிங்களா. அந்த ரிதமை மெயின்டைன் பண்ணும், ரிதமை மெயின்டைன் பண்ணி ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணலாம், கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபெயிலியர் அமையும். மறுபடியும் ட்ரை பண்ணலாம், 1 2 3 அது இமீடியட்டாக ஒவ்வொரு 2 ஐஸ்க்கும் நீங்கள் இந்த ஹெட்டில் இந்த ஸ்டிக்கை வந்து ரப் பண்ணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஓகே இப்போ அதர் சைட் பண்ணலாம். ஓகே என்ன பண்ணலாம், அதர் சைட் பண்ணலாம், ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிக்கலாம், ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓகே ட்ரமேட்டிக் 1 2 3 ஓகே ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணு, ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓகே ஏரியாவில் ஓகே இப்போ பண்ணலாம். 1 2 யா 1 2 சொன்ன உடனே அது எனக்கு 2 ஐஸ் கொடுத்துருச்சு. ஓகே 2 ஐஸ் கொடுத்துருச்சு. ஓகே இமிடியேட்டாக ஒவ்வொரு ப்ரெஷருக்கும் போய் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணணும். ஓகே ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணணும், ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 யா வெரி குட் அண்ட் ஃபீல் பண்ணிச்சு. ஓகே மறுபடியும் ஸ்டேஜ் 1 ஸ்டார்ட் பண்ணலாம், 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 ஓகே இதுதான் வந்து அவ்வளோதாங்க, இதுதான் ஹீல்டிங் ஹைண்ட் குவார்ட்டர்ஸ்க்கான எக்ஸசைஸ் சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹீல்டிங் 4 குவார்ட்டர்ஸ் சொல்லியிருப்பேன் சரிங்களா. ஹீல்டிங் 4 குவார்ட்டர்ஸ் எப்படின்னாக்கா ஹீல்டிங் 4 குவார்ட்டர்ஸு ஜஸ்ட் வந்து நம்ம இந்த ஏரியாவில் ப்ரெஷரை கட் பண்ணோம் அடுத்த வீடியோ போட்டு.